ஆனந்த் எல் ராய், ஏ ஆர் ரஹ்மான், தனுஷ் இவங்களுடைய கூட்டணியில ஏற்கனவே ராஞ்சனா படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. மறுபடியும் இப்போ இவங்க கூட்டணியில அத்ரங்கி ரே படம் வந்து டிரெக்ட் ஓடிடி ரிலீஸா ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் அந்த படம் கலாட்டா கல்யாணம் அப்படிங்கிற பேர்ல தமிழ்லயும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. தனுஷ், சாரா அலிகான், அக்ஷய்குமார் இவங்க மூணு பேரும் இதுல லீடா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, 21வது முறையா தன்னோட காதலனோட ஓடி போக ட்ரை பண்றாங்க சாரா அலிகான். பட் அவங்க வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் புடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் ஓடி போக கூடாது அப்படின்னு சொல்லி கட்டாய கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. அதாவது மாப்பிள்ள யாரா இருந்தாலும் பரவாயில்ல, யாரையாச்சும் கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க வந்து கிட்னாப் பண்ணிட்டு வர ஒரு பையன் தான் வந்து தனுஷ். ஸோ தனுஷ்க்கும் இந்த கல்யாணத்துல வந்து விருப்பம் இல்லை, சாரா அலிகானுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. பட் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால இவங்க லைஃப்ல என்ன பிரச்சனைகள் வருது, அண்ட் இவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்களா, இல்லை இவங்களுக்குள்ளேயே வந்துட்டு லவ் உருவாயிடுச்சா அப்படின்றதுதான் வந்து இந்த படத்தோட கதை. அண்ட் இதுக்கு நடுவுல வந்துட்டு அக்ஷய்குமாரோட ரோல் என்ன அப்படின்றதுதான் வந்து ஒரு சஸ்பென்ஸா இந்த படத்துல வச்சு இந்த கதையை சொல்லியிருக்காங்க. படத்தினுடைய கதை ரசிக்கும்படியான ஒரு கதையா இருந்தாலும் அது எந்த இடத்துலயுமே ஸ்கிரீன் பிளேவா ரசிக்கும்படியா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். தனுஷ் இந்த படத்துல ஒரு வழக்கமான மீட்டர்ல தான் நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி அக்ஷய்குமாரும் அந்த ஹிந்தி ஹீரோஸ்க்கான ஒரு மீட்டர் இருக்கும் இல்லையா, அதுலதான் நடிச்சிருந்தாங்க. சாரா அலிகானும் ஒரு நார்மலான நடிப்பை தான் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி படத்துல அதிகம் எதிர்பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ ஆர் ரஹ்மானுடைய மியூசிக் தான். பிலிம் பை ஏ ஆர் ரஹ்மான் அப்படின்னு தான் டைட்டில் கார்டிலேயே போட்டிருப்பாங்க. பட் அவரோட மியூசிக்குமே படத்தை வந்து எந்த அளவுக்கும் எலிவேட் பண்ணி காட்டல அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமா படத்துல ரெண்டு பாட்டு மட்டும் கொஞ்சம் ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே பயங்கர கலாட்டாக தான் போயிட்டு இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, படம் ரொம்ப ஸ்லோவாக நகர ஆரம்பிச்சிரும். அது வந்து நம்ம பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட மொத்த அந்த வெயிட்டேஜுமே வந்து தனுஷ் ஒருத்தர் மட்டும்தான் தன்னோட ஷோல்டரில் தாங்கி கொண்டு போகிற மாதிரி நமக்கு ஃபீல் கொடுக்கும். அண்ட் தனுஷ் வந்து அக்ஷய்குமார் கிட்ட பேசுகிற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்கும். அது வந்து காமெடியாக சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், ஆனால் சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாமையும் போகலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் வந்து படத்தில் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. படத்துல தனுஷோட ஃப்ரெண்ட் கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா காமெடி ரோல் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த படத்தை தமிழ்ல டப் பண்ணதுனால அந்த காமெடியுமே பெருசா எந்த இடத்துலயும் எடுபடல அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை நான் ஹிந்தில தான் பார்த்தேன். அந்த காமெடி தமிழ்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகலையோ அதே மாதிரி ஹிந்திலயும் வந்து பெருசா எதுவும் ஒர்க் அவுட்டே ஆகல. ஸோ ஓவராலா வந்து எந்த ஒரு இம்பாக்டுமே கொடுக்காம சும்மா ஜாலியா போற ஒரு படம் தான் வந்து இந்த அத்தரங்கீரை.